ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த வெயிலிங்கிற ஒரு சவுத் கொரியன் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியோட தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காகவே இந்த படத்தை நிறைய தடவை பார்க்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன், வாங்க வீடியோ. ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரோட கொஞ்சம் பயந்த சுபாவம். ஸோ அவரே ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த ஊரில் ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. காலையில் எழுந்திரிச்சு பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஆடி அசைஞ்சு அவர் அந்த க்ரைம் சீனுக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அங்கே ரொம்ப கொடூரமாக கொலை நடந்திருக்கு. வெளியே ஜாம்பி மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளோ கொடூரமாக டெட் பாடிஸ்லாம் இருந்தாலும் கொலை நடந்த இடம் அது கிடையாது. எங்கேயோ கொண்டுட்டு அந்த டெட் பாடிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் இங்கே போட்டிருக்கான். ஸோ அதனால் இவங்க அந்த கொலை பண்ண இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு வெளியே நம்ம ஹீரோ ஒரு பூ மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறத பார்க்குறாரு. அது காஞ்சி போயிருக்கு. அது தொடலாம் அப்படின்னு போகும்போது வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவரை உள்ளே கூப்பிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே டார்க் மேஜிக் பண்ணுற மந்திரவாதிகள்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த செட்டப் அப்படியே இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல டைட்டில் கார்டை போடுறாங்க. ஒரு நாள் ஒருத்தன் மானை வேட்டையாடலான்னு காட்டுக்கு போகிறான். அப்படி பார்த்தா அந்த காட்டில் ஏற்கனவே ஒரு மான் செத்து கிடக்குது. அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவன் கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். அவன் மயக்கமும் போட்டுறான். கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெரிஞ்சு அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒரு ஜப்பான்காரன் அந்த மானை பச்சையாக கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஆச்சரியமாயிட்டு அவன் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஸோ இந்த கதையை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஜப்பான்காரனை பற்றி ஒரு ஒரு கதை சொல்கிறான். நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ரிவரில் உட்காந்து அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ரிவருக்கு எதிர்க்க அந்த ஜப்பான்காரை உட்காந்து நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் திரும்ப ஒரு கொலை நடக்குது. ஆனால் கொலை நடந்த இடத்த ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ் அதாவது நம்ம ஹீரோவும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீனை நடந்த மாதிரியே கொலை பண்ண ஒரு லேடி ஜாமி மாதிரி வெளியே உட்காந்துருக்காங்க. அவளை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே பிடிச்சி கடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவையும் கடிக்க ட்ரை பண்ணும்போது மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அவளை பிடிச்சி வண்டியில் ஏற்றிடுறாங்க. நம்ம ஹீரோ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோவே பார்க்குறாங்க. அதில் அந்த ஜப்பான்காரனும் இருக்கான். அடுத்த நாள் காலையில் நேற்று நடந்த க்ரைமில் கொலை பண்ண அந்த பொண்ணை கொண்டுட்டு யாரோ ஊர் நடுவில் தொங்க விட்டுருக்காங்க. இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அந்த க்ரைம் சீனில் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டோ உட்காந்து யாரும் அந்த க்ரைம் சீனுக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்புனதும் அந்த இடத்துக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே பண்ணுறது அந்த ஜப்பான்காரன் தான், நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி வேகமாக வந்துட்டு நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு காணாமல் போயிடுறான். அந்த பொண்ணை தேடி போகும்போது அவன் அந்த ஜப்பான்காரனை பார்த்துடுறான். அந்த ஜப்பான்காரன் வேகமாக நம்ம ஹீரோவை துரத்திட்டு வரும்போது நம்ம ஹீரோ கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். அந்த ஜப்பான்காரன் பாய வரும்போது நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். நல்ல வேலை இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் அவரோட பொண்ணை தொட்டு பார்த்துட்டு இவ்வளோ ஜுரம் அடிக்குது, எதுக்கு இன்னும் வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஜப்பான்காரனை நேரில் பார்த்ததா சொன்ன அந்த வேட்டைக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிற எதுவுமே அவங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை. சரி, எங்களை நீ பார்த்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேட்டைக்காரனும் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க போகிற நேரம் பார்த்தே திடீர்னு மழை பெய்யுது, இவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது. அந்த வேட்டைக்காரன் பயந்து வேகமாக வெளியே ஓடுறான். இதுதான் சாக போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் உண்மையாலே ஒரு மின்னல் வந்து அவன் மேலே பட்டுருது. அந்த வேட்டைக்காரனை நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க சேர்த்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒருத்தன் அந்த ஊரில் பரவிக்கிட்டு இருந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி திடீர்னு ஜாம்பி மாதிரி மாறிடுறான். கத்து கத்துன்னு கத்துறான். அவன் வாயிலிருந்து ரத்தம்லாம் ஊற்றுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எலும்பை அவனே முறிச்சிட்டு அங்கேயே செத்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்து டிஸ்டர்ப் ஆன நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கும்போது பாதி ராத்திரியில் நம்ம ஹீரோட பொண்ணு வந்து பயங்கரமாக கத்துறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக போய் பார்க்கும்போது நம்ம பொண்ணு வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் பொண்ணு என்றைக்குமே சாப்பிடாத அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றான். அவன் பொண்ணுக்கு மீன்னா சுத்தமாக பிடிக்காது. அன்னைக்கு காலையில் மீனை கட்டுன்னு கட்டுறா. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஷாமன் அப்படின்ற ஒரு மந்திரவாதியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் ஜாப்பனீஸ் தெரிஞ்ச ஒரு சர்ச்சோட ஃபாதராக ட்ரை பண்ணுற டீக்கனை கூப்பிட்றான். ஸோ இப்போ மூணு பேரும் அந்த ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஸோ ஆளுக்கு ஒரு இடமா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. அந்த வீட்டுக்கு வழியில் ஒரு பெரிய நாய் மட்டும் கட்டி போடப்பட்டிருக்கு. ஹீரோ போன ரூமில் அந்த டார்க் மேஜிக் பண்ணுற பொருள்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ ஏற்கனவே மந்திரம் பண்ண மாதிரி அந்த இடம் இருக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போன ரூமில் இது வரைக்கும் செத்தவங்க எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது, உயிரோடு இருக்கவங்க ஃபோட்டோவும் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அங்கேயே திகைச்சு போய் நின்றுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜப்பான்காரங்க வந்துடுறான். இவங்களுக்கு என்ன பேசுறதேன்னு தெரில. சாரி சார், தெரியாமட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் நேரத்துலேருந்து கிளம்பிடுறாங்க.
இவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்னன்னே புரியல, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவன் தான் கிரிமினல், அவனை உடனடியாக நம்ம கொள்ளலை அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய க்ரைம் சீன்ஸை பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதும் அவன், இது வரைக்கும் செத்தவங்க ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது ஓகே, ஆனால் உயிரோடு இருக்கவங்க ஃபோட்டோலாம் ஏன் இன்னும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணோட ஷூ எடுத்து காட்டுறான். உன் பொண்ணோட ஷூ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமாயிடுது. அந்த ஜப்பான்கார மேலே கொஞ்சம் கோபம் வருது. நம்ம ஹீரோ வேகமாக வீட்டுக்கு போனதும் அந்த ஷூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட பொண்ணுக்கிட்ட காமிச்சு இது என்னது அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு கோபமாகி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், என் பிரச்சனையில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறா. நம்ம ஹீரோக்கு என்னன்னே புரியல. அன்றைக்கு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு அவரோட ரஃப் நோட் எடுத்து பார்க்கும்போது அதில் டிஸ்டர்ப் ஆனவங்க வரைஞ்சிருக்க டிராயிங் மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஹீரோட பொண்ணோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்குது. அடுத்த நாள் அந்த டீகனை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜப்பான்காரன் வீட்டுக்கு போனதும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எந்த ஃபோட்டோஸும் அங்கே இல்லை, இங்கே இருந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அது எல்லாத்தையும் நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஜப்பான்காரன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு இருந்த கோபத்துக்கு அந்த ஜப்பான்காரனோட வீட்டை அடித்து நொறுக்கிட்டு அவனோட நாயவும் கொன்னுட்டு, நீ இந்த ஊரை விட்டு காலி பண்ணலாம், உன் நாயோட நிலைமை தான் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோட பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த டாக்டர் அந்த காயத்தெல்லாம் பார்த்துட்டு, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, நம்ம ஊரில் வேறு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான நோய் பரவிட்டுருக்கு, கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோட ஒய்ஃப் பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்னு எல்லாம் போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளியே ஒரு ஆடை கழுத்தறுத்து தொங்க விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவை எந்திரிச்சு போக்க ட்ரை பண்ணும்போது அவரால் முடியல, ஸோ அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அக்குபஞ்சர் முறையில் நம்ம ஹீரோவை சரி பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவர் ஒய்ஃப் கிட்ட, நம்ம பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் பக்கத்து வீட்டில் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வேகமாக எந்திரிச்சு அவரோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நம்ம ஹீரோட பொண்ணு வந்து கத்தியாலே குத்தி கொலை பண்ணியிருக்கா. அந்த வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ் இல்லை வராங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம், நமக்கு தெரிஞ்சோ நம்ம எந்த மூவும் எடுக்கல அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் அவங்க வீட்டுக்கு அந்த ஷாமன் வரான். ஷாமன் நம்ம ஹீரோட வீடு ஃபுல்லாக பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜாப்பனீஸ் தான், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீட்டில் ஒரு பூஜையை பண்ணுறான். அந்த பூஜையை பண்ணிட்டு ஷாமன் கோபமாக கிளம்புறாரு. நம்ம ஹீரோ என்னன்னு போய் கேட்கும்போது, இந்த பிரச்சனை இல்லை, அவன் ஒரு டெவில், நான் பண்ண பூஜையில் அவனுக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது, அவன் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பூஜை பண்ணணும், ஆனால் அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாமன் கேட்டதும், பரவாயில்ல பண்ணுங்க, காசுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அந்த ஷாமன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான், இந்த பூஜை நடக்கும்போது என்ன ஸ்டாப் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற மந்திரம் நமக்கே திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த ஷாமன் நம்ம ஹீரோட வீட்டில் அந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறான். அதே நேரத்தில் அந்த ஜாப்பனீஸும் அவரோட வீட்டில் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பூஜையை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த மந்திரத்தெல்லாம் பண்ணிவிட்டு சில ஆணிகளை எடுத்து ஒரு பொம்மையில் சில இடத்துல அடிக்கிறாரு. அடிக்கிற ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஹீரோட பொண்ணுக்கும் வலிக்குது, அந்த ஜப்பான்காரனுக்கும் வலிக்குது. அந்த ஜப்பான்காரன் வலி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஆனால் நம்ம ஹீரோட பொண்ணு வந்து வலியில் கத்து கத்துன்னு கத்துறா. இதை பார்த்து தாங்க முடியாத நம்ம ஹீரோ அந்த பூஜையை நிறுத்த சொல்கிறாரு. அந்த ஜப்பான்காரனும் அங்கேருந்து எந்திரிக்கிறான். அந்த வீட்டை சுற்றி பார்க்குறான். வீட்டு பக்கத்தில் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு வரா. நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் அவன் பொண்ணு வந்து ஒரே போஸ்டில் படுத்துட்ருக்கா. இதை பார்த்து பயந்த ஹீரோ அந்த டீகனை கூட்டிகிட்டு சர்ச் ஃபாதர்கிட்ட போகிறாரு. சர்ச் ஃபாதர் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதை கேட்டு குழம்புன நம்ம ஹீரோ சில அடியாட்களை கூட்டிகிட்டு அந்த ஜாப்பனீஸோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த வீட்டில் அந்த ஜாப்பனீஸ் இல்லை. பட் அதுக்கு பதிலாக அந்த நோய் பாதிக்கப்பட்ட மாதிரி ஜாம்பி மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துல வந்து இவங்கள தாக்க ட்ரை பண்ணுறான். அந்த டீக்கனை வாயிலே கடிச்சு வச்சிடறான். இவங்க ஒரு கோடாரி எடுத்து அந்த ஜாம்பி மாதிரி இருக்கவன் தலையில் அடித்தாலும் அவன் சாக மாட்டான். இவங்க என்னதான் முயற்சி பண்ணுறாலும் அவன் சாகிற மாதிரி தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனே அவனோட எலும்புகள்லாம் முடிச்சுட்டு செத்து போயிடுறான். கொஞ்சம் தூரத்தில் அந்த ஜாப்பனீஸ் இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அவனும் அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு ஓடுறான். அவனை பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோ அழுதுட்டு என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிற விஷயத்தை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ காரை கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக ஸ்கிட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க கார் மேலே ஏதோ ஒன்று விழுது. அது என்னன்னு போய் பார்க்கும்போது அது வந்து அந்த ஜாப்பனீஸோட டெட் பாடி. சரி இப்படியே அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து இவனை தூக்கி போட்டுறாங்க. அந்த டீகன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடறான். நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவரோட பொண்ணை போய் பார்க்குறாரு. அவர் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நார்மலாக மாறிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த நேரத்தில் அந்த ஷாமன் வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து எதையுமே அட்டன் பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க டீகனுக்கு நிறைய கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. இதை பொறுத்துக்க முடியாமல் அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து எந்திரிச்சு அந்த ஜாப்பனீஸை பார்க்க போகிறான். நம்ம ஹீரோ எவ்வளோ கால் பண்ணி எடுக்காததால் ஷாமன் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறான். ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வரும்போது அவனோட மூக்கிலேருந்து நிறைய ரத்தம் போகுது.
திரும்பி பார்த்தா அங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இருக்கா. ஷாமன் வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும். ஆனால் போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன பூச்சி வந்து நம்ம ஹீரோவோட காரில் வந்து மோதுது. கார்லேருந்து இறங்கி பார்த்தா அங்கே ஒரு பூச்சியுமே இல்லை. ஓகே நம்ம திரும்பி போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமன் வண்டியை திருப்பிட்டு போகிறான். ஸோ இவ்வளோ மிஸ்டு காலை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணதும் ஷாமன் வந்து, நீ இப்போ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ உடனடியாக உன்னோட பொண்ணுகிட்ட போயாகணும், நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், பேய் வந்து அந்த ஜாப்பனீஸ் கிடையாது, பேய் வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு தான், அந்த ஜாப்பனீஸும் என்ன மாதிரி ஒரு ஷாமன் தான், இது தெரியாமல் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ இப்போ வேகமாக உன் பொண்ணுகிட்ட போ அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வேகமாக அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே அவரோட பொண்ணு இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த தெரு ஃபுல்லாக தேடுறாரு. ஆனால் போகிற வழியில் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதே நேரத்தில் டீகன் வந்து அந்த ஜாப்பனீஸை தேடி போகும்போது அவரோட வீட்டில் யாருமே இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு லைட்டு தெரியுது, டீகனும் அந்த லைட்டு நோக்கி போகிறான். அது ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே போயிட்டுருக்கான். அந்த ஜாப்பனீஸ் உட்காந்து ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணுகிட்ட போய் இன்னொன்று எங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் அந்த ஜாப்பனீஸ் உன் பொண்ணை வாங்கி கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என் பொண்ணு எங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. உன் பொண்ணு இப்போ வீட்டில் தான் இருக்கா, ஆனால் நீ இப்போ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நீ இப்போ அங்கே போன அப்படின்னா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அங்கே செத்து போய் கிடப்பாங்க, உனக்கு ஒரு யூஸ்மே இருக்காது, ஒரு சேவல் மூணு தடவை கத்தும் அதுதான் உனக்கான குறி, அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த டீகன் வந்து அந்த ஜாப்பனீஸ் கிட்ட, நீ யாருன்னு இப்போ என்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்து உன்னை உயிரோட போக விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஜாப்பனீஸ், நிஜமாவா நான் சொன்னேன் போக விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த டீகனும் அந்த ஜாப்பனீஸ் பயந்துட்டான் அப்படின்னு நினச்சி, ஆமாம் உன்னை போக விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த ஜாப்பனீஸ் வில்லத்தனமாக சிரித்து, நான் உன்னை போக விட்டாதான் நீ என்னை போக விடுவா அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து பயந்த டீகன் வந்து அங்கேயே அழுக ஆரம்பிச்சிடுறான். அந்த ஜாப்பனீஸ் ஒரு கேமராவை எடுத்து நம்ம டீகனை ஃபோட்டோ எடுக்கிறான். ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போதும் அந்த ஜாப்பனீஸோட முகம் உருமாறுது. தலையில் ரெண்டு கொம்போட, மூஞ்சில் நிறைய முள்ளோட, கையில் பெரிய பெரிய நகங்களோட ஒரு டெவில் மாதிரி மாறிட்டான். அப்போது நம்ம ஹீரோக்கு ஷாமன் ஃபோன் பண்ணி, நீ இன்னும் அவன் பொண்ணுகிட்ட போகல அப்படின்னு கேட்டதும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு சொன்னதை கேட்காம நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவரோட வீட்டுக்கு வெளியிலையும் அந்த பூ கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே போனதும் அந்த பூ காஞ்சி போயிடுது. வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாரையும் அவரோட பொண்ணு வந்து பயங்கரமாக கொலை பண்ணியிருக்கா. தடுக்க போன நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான். அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த ஷாமன் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு கேமரா எடுத்துகிட்டு வராரு. அந்த இடத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை ஒரு டப்பாக்குள்ளே போடலாம் அப்படின்னு போகும்போது அந்த டப்பா கீழே விழுந்துடுது. அங்கே கீழே விழுந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஜாப்பனீஸ் நம்ம ஹீரோக்கிட்ட எரிச்சேன் அப்படின்னு சொன்ன அந்த ஃபோட்டோஸ். ஸோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா, ஸோ இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜாப்பனீஸ் ஷாமன் அப்புறம் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, அவங்க மூணு பேரோட கேரக்டர் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து குட் சோல், அந்த ஷாமன் வந்து அந்த ஜாப்பனீஸ்க்கு வேலை பார்க்குறவன், அந்த ஜாப்பனீஸ் வந்து ஒரு டெவில். முன்னாடி சீனில் அந்த பூஜை நடக்கும்போது அந்த ஜாப்பனீஸ்க்கு வலிச்சது எல்லாமே அந்த ஷாமன் பண்ண பூஜைனால கிடையாது, அந்த இடத்துக்கு வந்த அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணால் தான். ஸோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஷாமன் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு திடீர்னு மூக்கில் ரத்தம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி அந்த குட் சோலோட பக்கத்தில் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் பலமாக வலிக்கும். ஸோ இந்த ஊரில் நடக்கிற திடீர் திடீர் கொலைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து சில பூக்களை அந்த கொலை நடக்க போகிற வீட்டுக்கு முன்னாடி கட்டி வைப்பா. ஆனால் இவ என்ன தான் தடுத்தாலும் அவங்க அவள் சொல்கிறத கேட்காம அந்த வீட்டுக்குள்ளே போகிறதால அந்த கொலையும் நடந்துருது, அந்த பூவும் காஞ்சி போயிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.